ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆக் கமெண்ட். ஓகே, ஸோ ஆக் இஸ் எ யூட்டிலிட்டி ஆர் லாங்குவேஜ் டிசைன் ஃபார் டேட்டா எக்ஸ்ட்ராக்ஷன். ஸோ ஒரு டேட்டா வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த ஆக் கமெண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் இட் இஸ் யூஸ் டு எக்ஸ்ட்ராக்ட் ஃபீல்ட்ஸ் ஃப்ரம் எ ஃபைல் ஆர் ஃப்ரம் அன் அவுட்புட். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஃபீல்டை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த ஆக் கமெண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை எக்ஸ்ட்ராக்ட் வந்து வி கேன் யூஸ் ஃப்ரம் எ ஃபைல் ஆர் ஃப்ரம் அன் அவுட்புட். ஓகே, ஸோ இதை பற்றி நம்ம ப்ரீஃபாக இன்னும் வீடியோக்குள்ள பார்க்கலாம் வாங்க. ஸோ திஸ் இஸ் மை இன்ஸ்டன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு எல்லா ஃபைல்ஸும் லிஸ்ட் பண்ணுறேன். ஸோ எல்லா சைஃபன் எல்லா அப்படின்னு சொல்லி, ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா எல்லா ஃபைல்ஸும் எனக்கு லிஸ்ட் ஆயிடுச்சு வித் த லாங் ஃபார்மேட். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆக் கமெண்ட் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? டேட்டா எக்ஸ்ட்ராக்ஷனுக்கு, ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த செகண்ட் காலம்ல இருக்க டீட்டெயில்ஸ் மட்டும் தேவை. ஸோ ரிமைனிங் திங்ஸ்லாம் எனக்கு தேவையில்லை, ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா அப்பேரோ ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் வி கேன் யூஸ் த பைப் சிம்பிள் அண்ட் ஆக் கமெண்ட் நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ ஆக் கமெண்டோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆக் அண்ட் சிங்கிள் கோட்ஸ் அண்ட் கேர்லி பிராக்கெட்குள்ள தான் நம்ம அந்த ஃபங்க்ஷன் என்ன எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுமோ அதை நம்ம வந்து மென்ஷன் பண்ணுவோம், ஓகேங்களா? பிரிண்ட் டாலர் சிம்பிளுக்கு பக்கத்தில் தான் நமக்கு எந்த காலம் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்பெசிஃபை பண்ண போகிறோம். ஸோ நான் டூ அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணிட்டேன். ஸோ கேர்லி பிராக்கெட்டை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு கோட்ஸையும் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு செகண்ட் காலம் மட்டும் பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு லாஸ்ட் காலம் மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். ஸோ தேர் ஆர் டூ வேஸ். ஸோ எகைன் அப்பரை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்ன காலம் அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஸோ 9 அப்படின்னு சொல்லி இந்த காலம் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு லாஸ்ட் காலம் வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வே என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ ஈஸியர் வே. ஸோ அப்பரோ ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த 9க்கு பதிலாக என்எஃப் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு வேர்ட்ஸையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே நமக்கு லாஸ்ட் காலம் மட்டும் பிரிண்ட் ஆகிடுக்கும், ஓகேங்களா? ஸோ 1 by 1 நம்ம கவுண்ட் பண்ணி லாஸ்ட் காலம் என்னன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் டைரெக்டாக டாலர் சிம்பிளில் வந்து என்எஃப் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்ம ஆக்கை வந்து பர்டிகுலர் ஃபீல்டை மட்டும் பிக் பண்ணி எடுத்து பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம், ஓகேங்களா? அண்ட் தட் இஸ் அனதர் ஒன் எக்ஸாம்பிள். அண்ட் தெர் ஆர் சம் அதர் எக்ஸாம்பிள். ஸோ என்ன, நான் உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் எக்கோவில் வந்து ஒரு மெசேஜ் கொடுக்குறேன், ஓகேங்களா? ஹாய் ஆல் அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ நம்ம இந்த மெசேஜ் வந்து நார்மலாக எக்கோவில் கொடுத்தா இந்த டபுள் கோட்ஸ்க்குள்ள வந்து என்ன மெசேஜ் இருக்கோ அதுதான் நமக்கு பிரிண்ட் ஆகும், ஓகேங்களா? ஸோ எகைன் அப்பரை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆளுக்கு பதிலாக ஹலோ அப்படின்னு சொல்லி நான் சேஞ்ச் பண்ணும். ஸோ அதை நான் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பைப் சிம்பிள் போட்டுக்கலாம். அண்ட் வி கேன் யூஸ் த ஆக். ஸோ ஆக் இஸ் ஆல்சோ யூஸ் டு சேஞ்ச் த பர்டிகுலர் வேர்ட், ஓகே? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டாலர் சிம்பிள் போட்டுட்டு நமக்கு எந்த காலமில் சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் காலம் அண்ட் திஸ் இஸ் அ செகண்ட் காலம். ஸோ நான் டூ அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணிக்கிட்டு அண்ட் ஈக்குவல் டு போட்டுட்டு நம்ம டபுள் கோட்ஸில் என்ன கண்டென்ட் வந்து ரீப்ளேஸ் பண்ணணுமோ அதை நான் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஹலோ அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செமிகோலன் போட்டதுக்கப்புறம் நமக்கு இந்த ரீப்ளேஸ் பண்ண கண்டென்ட் போக ரிமைனிங் கண்டென்ட்ஸ் எல்லாமே நமக்கு பிரிண்ட் ஆகணும். ஸோ பிரிண்ட் டாலர் ஜீரோ அப்படின்னு சொல்லி நான் ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ பிராக்கெட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் என்டர். ஸோ பார்த்தீங்கன்னா ஹாய் ஹலோ அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த செகண்ட் காலம் வந்து ரீப்ளேஸ் ஆகிடுக்கும், ஓகேங்களா? ஸோ இப்போ நான் எங்கே அப்பரோ ப்ரெஸ் பண்ணி இந்த பிரிண்ட் ஜீரோ வந்து நான் கொடுக்கலன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ நமக்கு எதுவுமே பிரிண்ட் ஆகலை, ஓகேங்களா? ஸோ பிரிண்ட் டாலர் ஜீரோனா ரிமைனிங் எல்லாமே நமக்கு பிரிண்ட் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ தட் இஸ் த யூஸ் ஆஃப் திஸ் பிரிண்ட் டாலர் ஜீரோ சிம்பிள், ஓகே? அண்ட் ஆல்சோ இந்த ஆக் கமெண்ட் வச்சு ஒரு பர்டிகுலர் வேர்டு வந்து ஒரு ஃபைலில் இருக்கா இல்லையான்னு சொல்லி நம்ம செக் பண்ணலாம். ஸோ கிரிப் இஸ் ஆல்சோ யூஸ் டு ஃபைண்ட் அ பர்டிகுலர் வேர்டு இன் த ஃபைல் ஆர் நாட். அண்ட் ஆக் இஸ் ஆல்சோ யூஸ் டு ஃபைண்ட் இட், ஓகே? ஸோ ஆக் அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம் சிங்கிள் கோட்ஸ்க்குள்ள. ஸோ ஒரு வேர்டு நான் வந்து நான் சர்ச் பண்ணுன்னா இப்படி பேக் ஸ்லாஷ் கொடுத்துக்கோங்க. அண்ட் என்ன வேர்டோ அதை நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ 1 அப்படின்னு சொல்லி இந்த வேர்டு நான் கொடுத்துக்கிறேன். பிரிண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஸோ பிரிண்ட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கலாம். அண்ட் வி கேன் க்ளோஸ் த வேர்ட் அண்ட் வி கேன் க்ளோஸ் த கர்லி பிராக்கெட் அண்ட் ஆல்சோ சிங்கிள் கோட்ஸையும் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வேர்டு வந்து எந்த ஃபைலில் சர்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நம்ம அதையும் மென்ஷன் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ சாம்பிள் அப்படின்னு சொல்லி இந்த ஃபைல் நேம் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு 1 அப்படின்னு சொல்லி அந்த வேர்டு வந்து அந்த ஃபைலில் இருக்குது, அதனால நமக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு, ஓகேங்களா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் கேட் கொடுத்து அந்த சாம்பிள் ஃபைலுக்குள்ள என்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னு சொல்லி அந்த வேர்டு இருக்குது, அது போக ரிமைனிங் வேர்ட்ஸ் எல்லாமே இருக்குது, ஓகேங்களா? ஸோ நமக்கு 1 இந்த வேர்டு மட்டும் நமக்கு பிக் பண்ணி காமிச்சிருக்கு, ஓகே? ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஆக் கமெண்ட் பற்றி பார்த்துருப்போம். அண்ட் ஆல்சோ வாட் இஸ் த யூஸ் ஆஃப் திஸ் ஆக் கமெண்ட், ஹவு வி கேன் எக்ஸ்ட்ராக்ட் த டேட்டா ஃப்ரம் எ பர்டிகுலர் ஃபைல், அண்ட் ஹவு வி கேன் சர்ச் எ வேர்ட் யூசிங் திஸ் ஆக் கமெண்ட்,
and how we can replace a particular word using this outcome and pathi paathirpom. So thank you for listening. Have a nice day. If you like my videos, please subscribe me and support me. Thank